தீபா கார்டன்ல மீட் பண்ணுன்னு சொன்னால இப்ப கிளம்பினா கரெக்டா இருக்கும். ஓகே. என்னடா எல்லாம் எங்க கிளம்பிட்டீங்க? கிளம்பிட்டீங்க இல்ல கிளம்புறோம். எல்லாரும் ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்றோம். உன்னை கூட்டிட்டு போலான் தான் ஒரு ரூமுக்கு வந்துட்டு இருந்தோம். சரி இப்ப நீயே வந்துட்டல, வா போலாம். இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. ஏய் இப்ப நீங்க கூட வர, நீங்க எல்லாம் போய் வண்டியில இருங்க. வா மச்சான் போலாம். சரிடா இங்க இருங்க, ஒரு போன் பண்ணிட்டு வரேன். இங்க பாருங்கப்பா, பிஸியா இருக்க நாமளே இவனுக்காக போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இவன் நாடானா நம்மளை விட போன் தான் முக்கியம்னு இருக்கான். நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் போனை நைஸா புடிங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? அஞ்சு மணிக்கு வரேன்னு சொன்னானே, காணமே. ஒரு தம் அடிக்க எவ்வளவு நேரமாடா? சரி விடுங்க, அதான் வந்துட்டான்ல. இந்தடா இது உனக்கு சரியா இருக்குமானு பாரு. கரெக்டா இருக்கும்டா. டேய் நிஜமாவே உனக்கு இந்த டீ-ஷர்ட் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடா. அப்புறம் ஏன்டா டல்லாவே இருக்க? டல்லா இல்லையே. ஏய் அவன் நல்லா தான் இருக்கான், அவனை மாத்தி மாத்தி கேட்டு டல்லா கிடாதீங்க. மச்சான் என்ன பண்ற, நீ போய் வண்டி எடுத்துட்டு வா, நாங்க அங்க வந்துடும். ஓகே ஓகே வா போலாம். அம்மே எந்திரிங்கப்பா, எந்திரிங்க எந்திரிங்க, டைம் முடிஞ்சு போச்சு. ஹலோ பார்க் டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க கிளம்புங்க. பார்க் டைம் முடிஞ்சு.
கிளம்பு. இல்ல இப்ப வந்துருவாங்க. இவ்வளவு நேரம் வராதவங்க என்ன வர போறாங்க? நீ என்னன்னா என் வேலை போயிருமா? கிளம்பு. இல்ல அஞ்சு நிமிஷத்துல போயிருவேணா. சொன்னா புரிஞ்சுக்கமா. டைம் ஆச்சு, கிளம்பு. போமா போ. போனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு 51 தடவை மிஸ் கால் கொடுத்திருக்கா. 51 மிஸ்ட் காலா? யார அந்த பொண்ணு? சொல்றா சொல்லுறியா இல்லையா? ஊட்டிக்கு நம்மள டூர் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது இல்ல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுண்டா. நான் தீபான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன். என்னடா சொல்ற? எங்க ரேஸ்ட் மேரேஜ்க்கு நீங்க தான் சாட்சி கழுத்து போட்டு நடத்தி வைக்கணும்டா. உனக்கு என்ன பைத்தியமா? எங்க கிட்ட உண்மையா சொல்லி கூட்டி வந்திருக்கலாம்ல. நீங்க இருக்க பிஸியில உங்ககிட்ட வந்து உண்மையா சொல்லிருந்தா என்ன டீல் விட்டு ஃபீல் பண்ண வச்சிருப்பீங்கடா. அட போடா மாடையா. நீ மட்டும் சென்னையில இந்த உண்மையை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க. ரஜினி ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வச்சு ஒன்னையும் தீபாவையும் ஊட்டி கொடைக்கானல் ஹனிமூன் கூட்டு வந்திருப்போம். பாக்குறதுக்கு போன மாதிரி இருந்துகிட்டு நம்ம கிட்ட எப்படி நடிச்சிருக்கான் பாரு. இல்ல நான் ஒன்னும் நடிக்கல. இப்ப நீங்க எல்லாம் என் கூட இருக்க தைரியத்துல மேரேஜுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன்டா. ப்ளீஸ் மச்சி. ஓகே மச்சான். மை ஃபர்ஸ்ட் விஷஸ் டு யூ. ஹேவ் ஃபன். என்ஜாய். இப்ப அந்த பொண்ணு எங்கடா இருக்கா? அவள வேற ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கேன்டா. அட பாவி, தனியாவா இருக்கா? நீனே முட்டாளா? மகேஷ் முதல்ல நீ தீபா கால் பண்ண. இவ்வளவு கால் பண்ணி நீ அட்டன் பண்ணலன்னு அவ பயந்துட்டு இருப்பா. ஆமாடா, சீக்கிரம் கால் பண்ணு. மச்சி போன் கொடு. என்னாச்சு? என்னாச்சு? ஏய் மச்சி. என்னடா ஆச்சு? லைன் கிடைக்கல. ரிங் போலியா? நாட் ரீச்சபிள் வருதுடா. அவள சாயந்திரம் 5 மணிக்கு கார்டனுக்கு வர சொல்லிருந்தேன்டா. எனக்கு பயமா இருக்குடா. 5 மணிக்கு தானே நம்ம ஷாப்பிங் போனும். அப்பவே சொல்லிருக்கலாம்ல. ஃபீல் பண்ணாத. நம்ம ரெண்டு பேரும் போய் தீபா கூட்டி வந்துடலாம். நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருங்க. சரி மச்சான். ஏய் நான் இருக்கேன்டா வாடா. நீங்க உள்ள போங்க. வா கம் ஆன் வா.